வணக்கம். ஓ வணக்கம், சொல்லுங்க. எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாதிரி தான் இருக்கிறேன். நான் என்னண்டு உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு முடிவெடுக்க போகணும்னு சொல்லி அடித்தேன். நான் இந்த டிவியை திறந்தாலும், வெப்சைட்டை திறந்தாலும், யூடியூப்பை திறந்தாலும், எதை திறந்தாலும் ஒரு விழிப்புணர்வாக இந்த கொரோனாக்கு யாரும் எதையும் செய்கிறாங்கள் இல்லையே. எவன் செத்தவன், எவன் சாக போகிறான், யார் சாகிறதுக்கு இருக்கிறாங்கள், எவன் சாகிறது நுனியில் இருக்கிறான், செத்தது எத்தனை தொகைகள்ன்ற தான் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. தவிர அந்த காப்பாற்றப்பட்டாக்களை இவங்க எப்படி சொல்கிறாங்க, இதில் பார்க்க பார்க்க தலையடியாக கிடக்குது. எனக்கு எனக்கும் காய்ச்சல் பயமாக கிடக்குது. சரி, கொஞ்சம் பொறும் பாரு. உனக்கு வந்து அந்த விழிப்புணர்வு சம்பந்தமான கதை சொல்றது ஒரு 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 ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. புத்தகம் படிச்சு போட்டு வந்து கதைக்க போதும். சார், நானே படிச்சுக்கலாம் போடு புத்தகத்தை. என்னடா கோட்டெல்லாம் போடுது. இப்ப என்னன்னு கேட்டால், எங்களுடைய இந்த கொரோனா தாக்கத்தை நாங்கள் மூன்று பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று, எங்களுடைய உயிர் அச்சுறுத்தல், கொரோனா நோயின் தாக்கம். இரண்டாவது, எங்களுடைய பொருளாதாரத்தில் விழுந்திருக்கின்ற பாரிய அடி. மூன்றாவது, இந்த பொருளாதாரத்தில் இருந்து நாங்கள் எப்படி மீளப் போகிறோம் என்பதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வது. இதுல உங்களுக்கு எது தெரியும்? நீங்க பாத்தீங்கன்னா என்ன கற்புற மாதிரி டக்குன்னு பிடிச்சீங்க. அந்த மூணையும் தான் கேட்க வந்தேன். இதுல ஒவ்வொன்று ஒன்றாக நாங்கள் பார்ப்போமாக. முதலாவது, இந்த கொரோனாவில இருந்து நாங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு முதல் வெளியில வந்துடலாம். இப்ப எல்லா நாடுகளும் படிப்படியாக வளமைக்கு திரும்பி கொண்டிருக்கின்றது. இப்ப டென்மார்க் நாட்டை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், டென்மார்க் நாடு வளமைக்கு திரும்புவதற்கான ஆயத்தங்களை செய்துள்ளது. அதே போல பிரான்ஸ் மே 11 வர இருக்கிறது, லண்டன் வர இருக்கின்றது, ஒவ்வொரு நாடுகளும் வர இருக்கின்றன. ஆனால் எல்லா மொத்த நாடுகளும் ஒரு 5-6 நாடுகள் சேர்ந்து இந்த சீனா மீது ஒரு பாரிய அழுத்தத்தை கொடுக்கிறது. சீனா தான் இந்த கொரோனா வைரஸை பரப்பியது, பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பரப்பியது என்ற ஒரு தாக்கத்தை சீனா மீது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே சீனாவை நம்பிய ஒரு பொருளாதாரமாகத்தான் இந்த பொருளாதாரம் கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து என்னன்னு கேட்டால், இந்த தற்போது எனக்கு வந்து பயங்கர பிரச்சனை, காசு பிரச்சனையாக கிடக்குது. சரியான எங்கள் வீட்டு குடும்பத்தின் பொருளாதாரம் வந்து பயங்கரமாக விழுந்து கிடக்குது. எனக்கு சம்பளங்கள் வர்றது அப்படியே வீட்டுண்ட கிரெடிட்டும் இந்த பேங்கில் இருக்கிற லோனுகளும் கட்டக்கூடியமாக இருக்குது. அதில் நிப்பாட்டி பார்த்தா அவங்க ஒரு மாதம் தான் நிப்பாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, மிச்ச மாதம் தான் நிப்பாட்டில்லாதான். அப்போ அதுலேருந்து மூடுறதுக்கு தலை உடைக்குது. என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம்னு தெரியாமல் கிடக்குது. உங்களுடைய அரசாங்கத்தின் உதவி தான் இப்போ உங்களுக்கு இருக்கு. இந்த இந்த ஒரு மாதம், 2 மாதம் 3 மாதம்னு சொல்லி அவ வந்து அதுக்கான உதவிகளை உங்களுக்கு தந்து கொண்டிருப்பினான். அதன் பிறகு இந்த 2-3 மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பாரிய பின்னடைவுகள் அதோட சந்திக்கும் போது ஒன்று வந்து என்ன செய்யும் என்று கேட்டால், அரசாங்கம் உங்களுக்கு ஆன ஒரு கடனை தரும், அல்லது ஒரு மானியத்தை தர்றதுக்கு முயற்சிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பொருளாதாரம் வந்து தம்பி உமக்கு மட்டும் இல்லை, பணக்காரனுக்கும் அடிச்சிருக்கு, பிச்சைக்காரனுக்கும் அடிச்சிருக்கு, அரசாங்கத்துக்கும் அடிச்சிருக்கு, தொழிலாளிக்கும் அடிச்சிருக்கு, முதலாளிக்கும் அடிச்சிருக்கு, எல்லாருக்கும் அடிச்சிருக்கு. அப்போ இந்த டைமில் எல்லாரும் என்ன செய்யணும்னு கேட்டால், மன திடகாத்திரமாக இருக்கவும். அப்போ இப்போ வந்து முக்கியம் வந்து என்னென்று கேட்டால், மன தைரியம். அந்த தைரியத்தை நாங்கள் வளர்க்குறதன் மூலம் அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தலாம். நாங்கள் பயந்தமென்றால் கொரோனாங்களை அடிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. ஆகவே இப்போ வந்து தேவை வந்து மன தைரியம். எந்த நேரமும் ஜோதிச்சு கொண்டே இருக்கக்கூடாது. என்ன செய்யலாம், அதுக்கு என்ன கொரோனா வந்துடுமோ, அல்லது இந்த இந்த காசை கொடுக்குறதுக்கு நான் என்ன செய்யறது, அந்த யோசனையில கையை விடுங்கோ, விட்டுட்டு மன தைரியமாயிருங்க, அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகருவோம். ஒரு என்ன அது சரி. மற்றது வந்து நான் வந்து முதல் இந்த கொரோனாக்கு முதலே ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் வந்து நான் வட்டிக்கு ஆக்கிட்ட வேண்டியிருந்தேன். நான் 2 பேர்கிட்ட, ஒரு ஆள்கிட்ட 10,000, ஒரு ஆள்கிட்ட 5,000 வேண்டியிருந்தேன். நான் ஒழுங்காக தான் வட்டி காசு கட்டியிருந்தேன். இந்த கொரோனா வந்து மட்டும் சரியான இருக்கத்தனால நான் வட்டி காசு கொடுக்கல. அப்போ இந்த 1 மாதம் விட்டேன். இப்போ 2 பேருமே ஆளுக்கள் சடைஞ்சு கொண்டு அடிக்கணும், கொஞ்சம் மனச்சாட்சி படி யோசிக்கோ வாசிக்கி, கொஞ்சம் இதண்டுங்க வாசிக்கி, அதுண்டுங்க வாசிக்கி, நாங்கள் எங்கெண்ட காசு இல்லை, மற்ற என்ன காசுன்னு சொல்லி சொல்லிக்கணும். அவே இந்த காசு தான் அது, அப்படி சொல்லி வட்டி காசு இந்த மாதிரி தர முடியுமான்னு யோசிக்கணும். கொட்டால் நான் 4 விதத்துக்கு எடுத்தேன். நான் 10,000, 5,000 யோசிச்சு பாருங்க, நான் என்னண்டு கொடுக்குறது, இதை இதுக்கு அவையில் ஒரு மனச்சாட்சி எப்படி எனக்கு விட்டு தர முடியுமோ தரையில்லாது. தம்பி, நீர் வந்து ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கு. அதாவது வந்து 4 விதத்துக்கு வட்டி கொடுக்குறாக்கள், என்ன செய்ய வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அதில் வந்து ஒன்று வந்து இவ வந்து கொரோனாக்கு முன், கொரோனாக்கு பின், இந்த 4 விதத்துக்கு கொடுத்தது கொரோனாக்கு முதல்,
இப்போ கொரோனா வந்து அடிக்க பிறகு அவைக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி தான் இருந்தவர் இருந்து அவைக்கு ஒரு சிந்தனை வந்து இருக்கும். அவை யோசிச்சு 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 தங்களை தாங்களே சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆகவே இந்த நிலைமையில் இவ என்ன செய்வோம் என்று கேட்டால் ஒரு மனச்சாட்சிக்கு ஏற்ற விதமாக தங்களை மாற்றிக்கொள்ளவும் அதைத்தான் இந்த கொரோனா சொல்லி இருக்கு. அப்போ மன மனச்சாட்சிக்கு ஏற்ற விதமாக சொன்னால் என்னென்னு கேட்டால் முந்தைய அநியாய வட்டி கொடுத்தனுங்க, 4%, 5%, 6% கொடுத்தனுங்க, 4 வட்டிக்கு கொடுத்தனுங்க, அதுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு ஒரு மனச்சாட்சிக்கு ஏற்ற விதமான ஒரு வட்டி 1%, 2% ஏதோ உங்களோட கிடக்க. இப்போ நீங்கள் காசை கொடுக்குறாக்கள் எல்லாரும் தங்கட காசுன்னு கொடுக்குறே இல்லை, இன்னும் ஒரு ஆள்கிட்ட வேண்டி தந்தனான் அப்படித்தான் இப்படித்தான் சொல்லி தான் கொடுக்கலாம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் என்ன மனம் திறந்து சொல்லவும், தம்பி இது எந்த காசு தான், இந்த அறுப்பும் காசு உனக்கு உமக்கா வண்டி நான் வந்து இது 1% வட்டி காசு தாரும் அல்லது 2% வட்டி காசு தாரும்னு ஒரு மனச்சாட்சிக்கு ஒரு அவனும் மற்றவன் உன்ன வேண்டவனும் சந்தோஷப்பட வேணும், அந்த காசை திருப்பி தர வேணும், அதுக்கேற்ற விதமாக நீங்கள் கொடுக்க வேணும். உண்டு இப்போ இந்த வட்டிக்கெல்லாம் கொடுத்தாக்களெல்லாம் இப்போ இந்த கொரோனாவுக்கு அடிபட்டு இருந்தா இந்த வலையை கொடுத்த வட்டி காசு இந்த முதல் இதெல்லாம் அடிபட்டு தான் போட்டுது. அப்போ சேர்த்து வச்சு எதையும் நாங்கள் செய்கிறது இல்லை. அப்போ இனிமேல் காலத்தில் இந்த கொரோனா கற்றுத்தந்த பாடம் என்னென்று கேட்டால் மனச்சாட்சியாக நடந்து கொள்ளுங்கோ என்றதான் நான் சொல்கிறேன். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். மற்ற என்னென்னா நான் சீட்டு போட்டேன், நான் சரி சீட்டு போட்டேன், நான் ஒரு பொம்பளைக்கு தான் போட்டோம் நாங்கள். அவள் வந்து 10,000 பேர் சீட்டு போட்டோம் நாங்கள். அப்போ சீட்டெல்லாம் எடுத்து கொடுத்து எடுத்து கொண்டு போனது கடைசியாக நாங்கள் ஒரு 5 பேர் மிஞ்சி நாங்கள் 5 பேருக்கும் அந்த சீட்டு காசை வந்து ஏமாற்றி போட்டான். சீட்டு கட்டினவங்களுக்கு தெரியல, சீட்டு எடுத்துக்கொண்டு ஓடி போட்டாங்க அவங்க. அதுதான் சொல்லி நிறைய பொய்கள் சொல்லி இப்போ கடைசி வரையும் காசு இல்லாமல் போயிட்டுது எனக்கு. இப்போ நான் அடுத்த சீட்டு வந்து கொரோனா முடிய கொஞ்சம் மிச்சம் முடிச்சு மிச்சம் முடிச்சு துவங்கலாம்னு இருக்கிறேன். இதை பற்றி நினைக்கிறீங்க நீங்கள் தம்பி? இப்போ இதை வந்து வந்து நீங்கள் ஒரு வட்டி மாதிரி செய்யக்கூடாது. சீட்டுன்றது என்னென்னு கேட்டால் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற சிறு பணத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு இதாக போட்டு அப்புறம் அது ஒரு பெரிய முதலாக எடுக்கிறது தான் சீட்டு. ஆனால் அப்படியே நாங்கள் எடுக்கிறோம். இதுவரையில் நடந்த சீட்டில் எத்தனை பேர் சீட்டு ஏமாற்றி கொண்டு போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் அரைவாசியில் கட்டாமல் விட்டுருக்கிறாங்க, எத்தனை பேர் சீட்டால் பிரயோஜனப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் இந்த சீட்டால் வெட்டு குத்துன்னு சொல்லி எல்லாம் போய் நடந்து சண்டைகள் எல்லாம் நடந்திருக்கு. இதுகள் எல்லாத்தையும் இந்த கொரோனாக்கு பிறகு நீங்கள் இல்லாமல் பண்ணவும். அப்போ இது ஏன் வருகுதுன்னு சொன்னால் இந்த கூறல் சீட்டுகளால் தான் கூடுதலாக வருகுது. கூறுறது இப்போ இந்த 5,000 கட்டி போட்டு 4,000 எடுக்கிறது 3,000 எடுக்கிறது இப்போ இந்த அவங்க கட்டாமல் விடுறது அதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கொரோனாவுக்கு பிறகு எப்படி சீட்டு போடணும் என்று கேட்டால் ஒரு தரம் நட்டப்படாதபடி சரியோ உன்னட்ட காசு இருக்கா நீ இன்னும் ஒரு 10 பேரை சேர், ஒரு 10 பேரை சேர்த்து அந்த 10 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு 500 15 50 5,000 காசு வர போகுது. அந்த 5,000 இந்த 10 பேரில் நீங்கள் அப்படி அவசரமாக ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆளுக்கு ஒரு தேவை இருக்குன்னு சொன்னால் இந்த 10 பேர் மனோட்டுமையாக அந்த ஒரு ஆளுக்கு கொடுத்து உதவுங்கும். சரியோ இந்த சீட்டால் மற்றவனுக்கு நாங்கள் உதவி செய்கிற மாதிரி இருக்கணும் அல்லது குழுக்கள் முறையில் இந்த சீட்டை செய்யலாம். அப்படி குலுக்கி ஒரு ஆளுக்கு கொடுங்கோ அந்த 5,000 அப்படி அவர் அன்றைக்கே கொண்டு வந்து 500 குலுக்கி போட அவற்ற கையில் கொடுத்து விடுங்கோ. அப்போ அது ஒரு முதலாக போகும். அதைத்தான் நாங்கள் இந்த கொரோனாவுக்கு பின்னுக்கு செய்யணும் என்று கேட்டால் எல்லாரையும் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றுறதுக்கு எங்களிடத்தில் இருக்கிற அந்த உழைப்பை நாங்கள் அவர்களோட எல்லாருமா சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு தருணத்தை தான் இந்த கொரோனா எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது என்றதான் இன்றைய கால சூழல். குழுக்கள் சீட்டை நான் போடுறதுக்கு முயற்சி செய்கிறேன். மற்றது வந்து இன்னொன்று, என்ற மூத்த மகளுக்கு பிறந்த நாள் வந்து நான் ஒரு 36 யூரோவில் செலவழித்து தான் பெரிய வெண்டாக செய்தேன். கேமரா வீடியோக்கள் ஹெலிகாப்டர் போட்டு கிரெயின் போட்டு பெரிய பாட்டு எடுத்து கடைக்கரைக்கு போய் எல்லாம் செஞ்சேன். மற்றது சோடனைகள் எல்லாம் பிடிச்சு மேய்ஞ்சேன். பிறகு சாப்பாடுகள்லாம் டிசைன் டிசைனாக வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சேன். பிறகு அந்த ஆட்டம் பாத்தம் கூத்தம்னு சொல்லி எல்லாம் இந்த கிந்திக்காரெல்லாம் பிடிச்சி எல்லாம் போட்டு அடித்து பிரித்து மேய்ஞ்சது. அதே மாதிரி என்ற 2வது மகளுக்கும் பிறந்த நாள் வந்து கொரோனா முடிஞ்ச பிறகு எப்படி செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்ன செய்வோம் என்று கேட்டால் இனிமேல் காலத்தில் இப்படியான ஆடம்பரங்கள் எல்லாத்தையும் துண்டர நிப்பாடு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதாவது வந்து ஒன்று என்ன செய்வோம் என்று கேட்டால் முந்தி வந்து நீங்கள் ஒரு 10,000 ஒரு கோல் எடுத்து செதுனீங்க. இனி அது அப்படி ஒரு 10,000 இருக்கக்கூடாது. கோல் வந்து ஒரு 1,000 கோலாக இருக்கும். 2வது வந்து சோடினிகள், பெரும் சோடினிகள் எல்லாத்தையும் செய்திருக்கிறோம். அதுகளெல்லாம் அவசியமற்றது. ஒரு சின்ன சோடினை ஒரு 5,000 சோடிச்சினாங்கன்னு சொன்னால் ஒரு 1,000 கிடையாது ஒரு சின்ன ஒரு சோடினை.
சாப்பாடு, அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு, அங்க சாப்பாடு, இந்த சாப்பாடு, அவன் சாப்பாடு, இவன் சாப்பாடு என்று சொல்லி முழு சாப்பாட்டையும் கொண்டு வந்தோம். அதுகள் எல்லாம் முண்டை பாருங்க, இந்த எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் செத்திருக்கிறாங்க. அப்போ இந்த இதுகள் எல்லாம் வந்து ஒரு தேவையற்ற இதை தான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு தேவையோ இப்போ கரண்டியால் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குற கத்தி கரண்டியால் வெட்டி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் செய்கிறாங்க. இதுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு ஒரு சிறிய உணவு, அந்த கொண்டாட்டத்துக்கு வராங்களுக்கு ஒரு சின்ன உணவு, அதை அதை அதுக்குள்ள சுருக்கவும். மற்றது இந்த டான்ஸ், இந்த ஹிந்தி டான்ஸ், அந்த டான்ஸ், இந்த டான்ஸ் என்று இந்த டான்ஸுகள், மற்றது இந்த வீடியோவில் எடுத்து அங்கே எடுத்து கெளிகப்பரங்களை எடுத்து இங்கே எடுத்து அங்கே அங்கே போய் பாட்டு எடுத்து இங்கே போய் பாட்டு எடுத்து என்னத்தை கண்டனாங்கள் இன்றைக்கு குரோனாவுக்கு எல்லாரும் மண்டையை போட்டுருக்குறாங்களே. இப்படி இப்படி உள்ள ஆடம்பரமாக செய்த கனவே தம்பி இந்த குரோனாவுக்கு தட்டுப்பட்டு கூட்டினோம். இன்றைக்கு அவையெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா அந்த காசை அதில் பிள்ளைகளுக்காவது உதவி இருக்குமே. நாளைக்கு நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நினைச்சு ஆங்காரம் கொண்டாக்கள் எல்லாரையும் இந்த குரோனா வந்து என்ன செய்திருக்கின்றடா, ஓட்டு மொத்தமா அடிச்சு நிர்மூலமாக்கி இருக்கு தம்பி. உண்மைதான், இப்ப நானும் வந்து என் மகளுக்கு செலவழிச்ச அவலத்தையும் வந்து நான் வச்சிருந்திருந்தா இன்றைக்கு எனக்கு உதவி அறிந்திருக்குதான். மற்றது என்னட்ட இந்த கியூ செவன் நிற்குது தெரியுதா, நான் எடுத்து நான் முதல் உன்னிட்ட கேட்டாலும் குப்பை விலை கேட்கிறாங்க. நான் எடுத்தது அது 28,000 யூரோ இது எடுத்தது கொடுக்கணும் எடுப்பாங்களே. இந்த வாகனங்களை பெரிய பெரிய விலைக்கெல்லாம் எடுத்து எல்லாரும் வந்து எங்க வச்சிருந்தவ, வீட்டுலாம் வச்சிருந்த, 2 மாதமா வீட்டுலாம் நிற்குது. அப்ப இந்த விலைக்கு எடுத்த வாகனங்கள் என்ன செய்யறது, ரோட்டுலையும் ஓடித்தான் திரிஞ்சது. ஆனால் நாங்கள் என்ன எங்களை ஏதோ எங்களை பெரிய ஆக்களாக காட்டணும்ன்றதுக்காக தான் இந்த பெரிய விலைக்கு வாகனங்கள் எல்லாத்தையும் வேண்டி எங்களோட பொருளாதாரத்தை கொண்டு இதுக்குள்ளே கொட்டி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீ வேண்ட விலைக்கு அதை கொடுக்கலாம் கொடுக்கலாம், அடிநாட்டு விலைக்கு தான் வாகனத்தை கேட்பாங்க. இன்றைக்கு பெரிய பெரிய நாடுகளுடைய சொசைட்டியை கூட அடிநாட்டு விலைக்கு சீனா வேண்டுறாங்கன்னு சொல்லி முன்வந்து நிற்குதுறாங்க. ஏன்னு கேட்டால் அவையால தாக்கு பிடிக்கலாம். இந்த மாதிரி தான் இன்னும் இந்த காரை விற்கணும்னு விரும்புகிறேன், ஆனால் அடிநாட்டு விலையை தான் கேட்குறாங்க. அதுதான் நியதி, அதைத்தான் இப்போ இது இந்திய காலம் சொல்லி தந்திருக்கு. அப்போ நாங்கள் இந்த உனக்கு வந்து இந்த டைமில் இது வந்து நீ ஒரு சின்ன வாகனத்தை எடுத்து வச்சுக்கொண்டு அந்த காசை மிச்சப்படுத்தி இருந்தது என்றால் இன்றைக்கு அந்த காசு நமக்கு என்ன செய்திருக்கும், உதவியாக இருந்திருக்கும். 1, 2 உனக்கு இப்படி ஒரு பாரிய நட்டம் ஏற்பட்டிருக்கான். சரி விடுங்க, ஏன் நான் அது விற்கணும்னு கேட்டுறேன்டா, எந்த தம்பி ஒருத்தன் ஊரில் துடிச்சு கொண்டிருக்கிறான் இங்கே வரவணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு. இனிமேல் காலத்தில் நாங்கள் இலங்கையில் இருந்து வந்து அகதியாக இங்கே விசா எடுக்கலாம்னா எடுக்கலாம். ஏன்னா முந்தி வந்து என்ன நடந்தது, அங்கே ஒரு போர் சூழல், அந்த சூழலில் நாங்கள் வாழலாம் என்று ஒரு நிலைமை இருந்த நாடி ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ப இருந்து வந்து கேட்டம் தந்தான். அப்போ நீ என்ன செய்யணும், அவனை வந்து அங்கே வச்சு அங்கேயே அவனை வந்து டெவலப் பண்ண வேணும். குடுக்கணுமல்லோ அரிசி கோதுமை மற்றது இந்த அவரை அது இதன்னு சொல்லி குடுக்கறது இருக்கல, இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தது. அந்த நாடுகள்லயே நாளைக்கு உற்பத்தி செய்ய இல்லாத ஒரு நிலைமை வரும். வந்தா எங்களுக்காக சாமான் வருமோ, அரிசி வருமோ, மிளகா வருமோ, சித்தர் வருமோ, ஒன்றும் வராது. அப்போ ஒரு சாமானும் இல்லை. அப்போ இந்த நேரமாக அவசரமாக உங்கள் தம்பிக்கு சொல்லு, மரவள்ளியை தறி ஊண்ட சொல்லி. ஏனென்றால் இது ஒரு ஒன்றும் இல்லாட்டி மரவள்ளி கிழங்கையாவது பிடுங்கி சாப்பிடலாம். அதான் அப்போ அந்த நிலைமை உனக்கு தெரியுமா, 1971 ஸ்ரீமாவின் அரசாங்க காலத்தில் மிக பெரும் பஞ்சம் வந்தது. சரியோ, அந்த பஞ்சத்தை விவசாயத்தால் நாங்கள் முறியடித்து வெற்றிவாக சூடினாங்க. சரியோ, அந்த நிலைமை தான் இன்னும் ஒரு 2 மாதத்தால் இலங்கையில் வரப்போகுது. அப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் விவசாயத்தை செய்து முன்னுக்கு வர சொல்லி உங்கள் தம்பிக்கு சொல்கிறாப்ப. ஓ, இங்க மரக்கறி வேண்ட போனால் 2 யூரோ 3 யூரோ 1.50 யூரோன்னு விற்ற மரக்கறி எல்லாமே 15 யூரோ 12 யூரோ 10 யூரோக்கு எல்லாம் மேலே தான் விற்கிறாங்க. இப்போ என்னடா அவ்வளோ அறியாமல் விற்கிறேன்னு சொல்லி கேட்க, தம்பி இப்போ ஊர்லேருந்து ஃப்ளைட்டில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏற்றுமதி கஷ்டம், அதனால தம்பி ஒன்றுமே செய்ய இல்லாது, கஷ்டப்பட்டு தான் ஊரில் ஏற்றுறோம்னு சொல்லி சொல்கிறாங்களே. இதையே நாங்கள் ஊரில் செய்து ஏற்றினோம் என்றால் இந்த விலைக்கு விற்று தான் இருக்கலாம். ஆனால் நாங்கள் செய்ய இல்லை. ஆனால் உதங்கே இருந்து விறகுது சொல்லுவாப்போம், ஆப்பிரிக்காவில் இருந்தனாப்பா விறகுது இல்லை, எல்லா மரக்கறியும் வந்து ஆப்பிரிக்காவில் செய்கிறாங்களோ அங்கே இருந்தால் இங்கே இறக்குமதியாக கொண்டிருக்கிறாப்போம்.
அதே அவங்க ஊர் ஊர் என்று சொல்ல நீங்களும் ஏதோ ஊருக்கா ஊர் மறக்கறி ஊர் மறக்கறி என்றாப்ப ஏமாந்து கொண்டு போறீங்கல்ல. சரி, ஊர்ல இருந்து சொந்தக்கார இருக்கணும் அவே எல்லாரும் கஷ்டம் கட்டம் நடத்தி நிக்கிறேன் என்ன காசு இல்லைன்னு சொல்ல நம்பினம் இல்ல. எங்களுடைய மக்கள் வந்து வெறும் சோம்பறிகளாக இருந்திருக்கிறார். வெளிநாட்டில இருந்து வருவது காசு என்று சொல்லி நம்பி 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 இன்றைக்கு இங்க ஒரு பிளாக் கொண்டு வந்த உடனே அங்க இயங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எங்களே அங்க தங்கட பொருளாதாரத்தை நிப்பாட்டினது. அப்ப இதை நாங்கள் உடைக்கவும் வெளிநாட்டுக்காரரை நம்பி நாங்கள் அங்க வாழக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி அவன் வந்து தங்களாக சுய தொழில ஈடுபட வேணும். இன்றைக்கு வந்து வீட்டு தோட்டம் வீடுகளில் தங்கட வீடுகள்லேயே தோட்டங்களை செய்ய வேணும். தரிசு நிலங்களாக இருக்கிற நிலங்களை திருத்தி அங்கே விவசாயங்களையும் விவசாய பண்ணைகளையும் ஏற்படுத்த வேணும். அதைத்தான் செய்ய வேணும். அதுக்கு அடுத்த பொருளாதாரத்தில் அப்போ நம்பி முன்னேறணும். அதைத்தான் இந்த 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 காலம் வந்தங்களுக்கு வந்து வெகுவாக உணர்த்தி இருக்கிறது என்னென்னு கேட்டால் தற்சார்பு பொருளாதாரம். அதில் தான் நாங்கள் தங்கிக்கணும்ன்றத சொல்லி இருக்குது. சரியோ, உலகத்துக்கு வந்து எல்லாருக்கும் பாரியளவு ஒரு அடி இந்த கொரோனா வந்து ஏற்படுத்தித்தான் இருக்கு. இதில் வந்து நாங்கள் நாங்கள் இவ்வளவு காலமும் நாங்கள் ஒரு போராட்ட இது சூழலுக்குள்ளே இருந்த நாங்கள் அந்த போராட்ட சூழலில் இருந்து விடுபடைக்க நாங்கள் திருந்தி இருக்க வரும். ஆனால் நாங்கள் திருந்தேன் இவ்வளோ எத்தனையோ பேர் நாங்கள் திருந்தாமல் தான் இன்றைக்கும் இருக்கிறோம். இன்றைக்கு முன்னப்ப நீ வந்து இவ்வளோ பெரிய ஆடம்பரமாக இவ்வளோ விஷயம் எல்லாத்தையும் செய்த, ஆனால் இன்றைக்கு உன்னால் என்ன செய்ய ஒன்றும் செய்ய இல்லாத நிலைமையில இருக்கிற. அதே மாதிரி பெரும் பெரும் பணக்காரர்கள் பெரும் பெரும் முதலாளிமார் பெரும் ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். பெரிய அடிதடியில் நான் தான் பண்ணவன் என்ன ஒருத்தரும் வெள்ளை இல்லாத கொள்ளை இல்லாத என்று சொல்லி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணின எல்லாரும் இன்றைக்கு எல்லாரும் வந்து ஒரு அடக்கத்துக்குள்ளே கொண்டு வந்தது ஆறால இந்த கொரோனாவால் தான் இன்றைக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கு வந்து டாட்டா பில் டாட்டு இருந்த இந்தியாவில் இருக்க டாட்டா கம்பெனிக்காரன்டாப்பா எக்கச்சக்கமான காசை வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. ஏன் அந்த பெரிய முதலாளி மக்களை சுரண்டி கொளுத்த ஒரு முதலாளி தன்னிட கிடக்கிற காசை வந்து விட்டு அறிகிறாரண்டா ஏன் அறிகிறார்? இந்த கொரோனா வந்து அவருக்கு வந்து ஒரு படிப்பினையும் சொல்லியிருக்கு. நீ எவ்வளவு காசை வச்சும் எதுவும் செய்யலாது என்றதை வந்து அவருக்கு சொல்லித்தான் இருக்கு. அப்படி கனவேருக்கு கணக்க புத்திமதிகளை சொல்லித்தான் இருக்கு இந்த கொரோனா. இந்த கொரோனாவால் திருந்த இனியும் நாங்கள் திருந்தாட்டி எங்களுக்கு திருந்துறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இந்த சிருட்டுகள் அதுகள் இதுகள் சண்டை சச்சரவு அவன் பெருசு நான் பெருசு நீ பெருசு அவன் அந்த கார் வண்டி நான் இந்த கார் நான் வேண்டும் ஒன்றுமன்ற அந்த எண்ணங்கள் அந்த மன இது இப்போ இந்த கொரோனாவுக்கு புறந்தாலும் உங்களோட மனதிலே அந்த வர்மம் அவரை வெல்லவனும் நான் இவரை வெல்லவனும் நான் என்ற அந்த எண்ணங்களை மறந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரே ஒரு சிந்தனையாக இருக்கணும் என்னென்று கேட்டால் அடுத்த நாள் நாங்கள் உயிரோடு இருப்போமோ என்று எண்ண வண்டி ஒரு சூழலுக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருக்கிறார். நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது, உலகத்தை உலக நாடுகளுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த கொரோனா இந்த வைரஸ் போர் இருக்கல்லோ இது இதோடு நிற்கவே இல்லை. நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கலாம் இந்த கொரோனா முடிஞ்சால் நாங்கள் எல்லாம் தப்பிட்டோம்னு நினைச்சு பேர்ந்து நீங்கள் புதிய குத்த விளம்பினால் இன்னும் ஒரு வைரஸ் உங்களை வந்து தாக்காதுன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்று கேட்டால் அப்படி தான் இந்த விஞ்ஞான வளர்ச்சி 5G 6G 7G 8G என்று எத்தனையோ ஜிஎல் எல்லாம் வந்துட்டுது. இந்த ஜிஎல் எல்லாம் வாரதின் நோக்கம் வந்து அடுத்தடுத்த வைரஸ்களை இந்த ஜிக்கள் கொண்டு வரும் என்று சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரியாது ஒன்றோ நாங்கள் இனிமே காலத்தில் எங்களுக்கு வார காசுகளை ஆடம்பரம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்றது மாதிரி மனிதனாக நாங்கள் வாழ வேணுமன்றதைத்தான் இந்த கொரோனா சொல்லி இருக்கு தம்பி. ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை சர்வசாதாரண மனிதனமாக வாழ சொல்றீங்க. நான் இவ்வளவு வீட்டுக்கு இருந்திருந்து ஜோச்சு நீங்கள் சொன்னது இவ்வளவும் எனக்கு இத்தனை இருந்தது மனசுக்கு. நான் நீ இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, பிள்ளைகளுக்காக வாழணும், குடும்பத்துக்காக வாழணும், இந்த நேரங்களை வந்து நான் பொண்ணாக செலவழிக்க வேணும், போட்டி விழா இருக்கக்கூடாது, மற்றவர்கள் சண்டை கூடாது யோசித்தேன். அதையே நான் செய்யத்தான் இப்போ யோசிக்கிறேன். நன்றி, உங்களோட விளக்கத்துக்கு நன்றி. நான் பிறகு ஆறுதல் அவங்களுக்கு அடிக்கிறேன் டெலிஃபோன். எனக்கு கொஞ்சம் மனநிம்மதியாக்கிறது உங்களுக்கு அழைச்சது. நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த கொரோனா எல்லாரையும் திருத்தவனும் திருத்திய கொரோனாவுக்கு புறக்கணும். தமிழாக்கள் எல்லாரும் எல்லா தமிழாக்களும் நான் பெருசு நீ பெருசு எந்த ஊர் பெருசு உண்ட ஊர் பெருசு எந்த ஊர் தங்கம் பெருசு உண்ட ஊர் தங்கம் பெருசு நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாமே எல்லாரும் ஒற்றுமை வாழணுன்றது தான் நானும் விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள்ட்ட கேட்கணும் கடைசியா நான் விளக்கம் கேட்க வரைக்குள்ள வெறும் நார்மல் ஷர்ட் உடந்தீங்க டக்குன்னு இந்த கோட் ஷூட் டை கையில் பேரையெல்லாம் எடுத்துறீங்களே இது எடுத்தா தான் தம்பி எனக்கு பெறும்